ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் ஹோம்மேட் பன்னீர் எடுத்துக்கோங்க. வீட்டில் செஞ்ச பன்னீர் இது. அதோட 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கலாங்க. அதையும் இப்போ நம்ம வீட்டில் தயாரித்த பன்னீரோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரெண்டும் ஒன்றோட ஒன்று நல்லா மிங்கிள் ஆகிற வரைக்கும் பிளெண்ட் பண்ணி அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். பன்னீரும் ப்ரெட்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். மிக்ஸ் ஆனதும் இந்த மாதிரி கையில் நாம் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா மடக்கி மடக்கி பிசைஞ்சு அதை நல்லா ஒரு ஃப்ளஃபியான பால் மாதிரி செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு இருந்தால் ஓகே. இப்போ நல்லா பாலாக ஃப்ளஃபியாக இருக்குது. இப்போ இதை குட்டி குட்டி பால்ஸாக நாம் மேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சீடை சைஸ் இருக்கிருந்தா ஓகே. இப்போ இந்த பால்ஸை நம்ம கம்மியான ஆயில் பேனில் விட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1 இல்லை 2 ஸ்பூன் ஆயில் மட்டும் நான் விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இது இந்த மாதிரி திருப்பி திருப்பி ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா டேர்ன் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லாமே சைட்ஸும் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அதை திருப்பி விட்டுட்டே இருங்க. இப்போ இதை எல்லா பால்ஸும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எடுக்கும் போது பால்ஸை உடச்சிடாமல் பொறுமையாக எடுத்து வேறு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பால்ஸ் வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்குது, ஃப்ளஃபியாகவும் இருக்குது. நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க மிச்சம் இருக்க பால்ஸும் அதே மாதிரி கம்மியாக ஆயில் விட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஷேலோ ஃப்ரைன்னு சொல்லுவோம், அதாவது கம்மியாக ஆயில் விட்டு பண்ணுறது. அடுத்தது நம்ம இப்போது ஜாக்ரி சிரப் செய்யலாம். வெள்ளை பாகுக்கு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி வெள்ளை எடுத்து போட்டுட்டு ஒரு கடாயில் வச்சுக்கோங்க. இதுக்கிட்ட பனை வெல்லம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கம்மியாக, அதுவும் ரொம்ப நல்லது. 1 கிளாஸ் வாட்டர் விட்டு நல்லா அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை வந்து நல்லா ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு பாலாக போடுங்க. உங்களுக்கு சிம்மில் வச்சு போடுறதுக்கு பயமாக இருந்தாலும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு பாலாக பொறுமையாக ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பால்ஸ் உடஞ்சிடாமல் இருக்கணும். இப்போ எல்லா பால்ஸும் போட்டாச்சு. இப்போ அடுப்பில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கரண்டியை வச்சு கிண்ட வேண்டாம். அந்த பால்ஸே வந்து அந்த கொதிக்கிற அந்த ஜாகிரி சிரப்பில் நல்லா வேகட்டும். பால்ஸ் எல்லாம் உப்பி இந்த ஜாகிரி சிரப்பை அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா உப்பி பெருசாகிற வரைக்கும் வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த பால்ஸ் எவ்வளோ உப்பி இருக்குது பாருங்கள். ஒன்ஸ் கொஞ்சம் கூல் டவுன் ஆனதும் நீங்கள் இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்னடா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்வீட்டான தீபாவளி ரெசிபி ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பி ஃபிட், பி ஹெல்த்தி.